இன்றைக்கி நம்ம காராமணி அரைக்கீரை போட்டு பஸ்ஸார் பண்ணிக்கலாம். காராமணி ராத்திரி ஊற வச்சு இப்படி ரெண்டு விசில் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே குக்கரில் இப்போது அரைக்கீரை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்ருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு விசில் எடுத்தால் போதும் சாம்பாருக்கு தேவையான பொருள். பாருங்கள், சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணால் சாம்பாரில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான மசாலா தேங்காய், புளி, தக்காளி, காராமணி வேக வச்ச காராமணி ஒரு கரண்டி எடுத்துருக்குறேன், சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடருடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், பார்த்துருக்குங்க. இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச அந்த சீரகம் மிளகு கூட போட்டு எல்லாம் மிக்சி பண்ணிக்கலாம் நைஸாக. பாருங்கள், கீரையும் கொட்டையும் நல்லா வெந்து போச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி வர அந்த காராமணி கீரை எல்லாம் தனித்தனியாயிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், ஃபில்டர் பண்ணி வச்ச தண்ணியில் மிக்சி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மிக்சி கழுவி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது களிக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். வெல்லம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் சாம்பாருக்கு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ இது சாம்பாரில் போட்டு ஒரு நிமிஷம் இந்த சாம்பார் பாயில் ஆகட்டும். அது சாம்பார் பாயில் ஆகிற வரைக்கும் பொரியலுக்கு தேவையான பொருள்கள் தேங்காய், துருவல், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ வந்து காராமணிக்கு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன். கலர் நல்லா இருக்கும் பொரியலில். ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையும் கொட்டையும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கடாயில் தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம், அது உப்பு பார்த்து போட்டுக்கணும். தேங்காய் துருவல் போட்டுட்டு இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது தட்டு மூடிட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் போயிடுச்சு, நல்லா வெந்து போச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. பஸ்ஸார் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் தனித்தனியாக ரெண்டும் எடுத்து வச்சுருக்குறேன். கன்னடாவில் இதுக்கு பஸ்ஸார் சொல்லுவாங்க, தெலுங்குல வஞ்சின் சாரு சொல்லுவாங்க. காராமணி பஸ்ஸார் ரெடி.